ஹாய் மக்கா, நான் உங்களுக்கு எஸ்கே எஸ்கே பண்பட்டு சேனல்ல இருந்து பேசுறேன். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, புதுசா கொஞ்சம் வீடியோஸ் ரியாக்ஷன் சொல்லலாம், வீடியோ கடுப்பேத்துற மூமெண்ட்ஸ் சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்க, அதாவது பேபி வித் மாமா அப்படின்னு பிராங்க் பண்ணு ஒரு நகைக்கடையில பண்ணிட்டு பண்றாங்க. ஓகே, என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, ஓகே ரெண்டு பேரும் மாப்பிள்ள டிஸ்டர்ப் ஆயிருக்கு, காலி வாங்குறது பர்ச்சேஸ் பண்றதுதான் போயிருக்காங்க. கீழ கமெண்ட்கள் என்ன, இதெல்லாம் பிராங்கா? சோ இது வந்து பிராங்கா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நானும் கேக்குறேன், இது பிராங்கா? பிராங்க்ங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு அது என்னடா மைக்ல வச்சுட்டு பிராங்க் பண்றீங்க? நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மாடு அவன் பண்ணுக்கான் வந்துக்கான் அப்படின்னு ஒரு, அதாவது தமிழ கொஞ்சம் கலந்து பேசுற மாதிரி. அது அவங்க லாங்குவேஜ், அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு வழி இழுத்தான் விழுந்துட்டான் அப்படின்னு நீங்க யாரையும் நினைச்சுக்காதீங்க. என்ன பத்தி என்ன பேசுறான்னு நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இல்ல, என் பேரை நீ இன்டர்வியூல சொன்ன மவனை வந்து அறுத்துருவேன். வழியும் இல்ல, மலையாளி அப்படிங்கிற மாதிரி பாசனுடைய காதலி. நான் காதலியா இப்பயும் காதலியான்னு தெரியல. வேண்டாம், என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வச்சிருக்கிற காதலை பத்தி ஏதாவது சொன்னீங்க. நான் காதலியா இப்பயும் காதலியான்னு தெரியல. அவங்க வந்து தம் அடிக்கிற சீன் கிடையாது. பட் இந்த அளவுக்கு அவங்க பேசுறது நல்லதா இருக்கும். இவரு நம்ம தங்கதுரைய வேற கூட நாயகம் சொல்லி திட்டினாங்கன்னு ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. தாங்க முடியல. கடைசியில ஒரு மெசேஜ் பூமரங்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதுதான் எல்லா விஷயத்திலயுமே நம்ம, ஆனா சோசியல் மீடியா தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதை குறைச்சிக்கவும் நல்லதாக பண்ணுவோங்கிறது தான் என்னுடைய கருத்து. தனியாக எஸ்கேப். பை.